மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலாம் கூட நாங்க சண்டை போட்டு வாங்குவோம். என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்னா இதுவாயிட்டு இருந்தது. ஒவ்வொரு 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா? இதுவரைக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்தெந்த எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்கிறாங்களா? காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டிருக்குது, காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்தில் பேரை சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? திட்டங்கள் வரும், வரக்கு எல்லா மூலமா திட்டங்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்டில் கூடுதல் திட்டங்கள், கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் 6,500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஆண்டு 6,300 கோடி, இந்த ஆண்டு 6,500 கோடி. இப்போ கூடுதலாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரயில்வே துறையில் போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் பேர் சொல்லலை, அதனால் ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை. இன்னொன்று நான் கேட்குறேன், கடந்த ஆண்டு கூட இன்னும் வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும், அதில் தப்பில் கொடுத்து தான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில் நான் மாநில அரசு கேட்குறேன், தமிழக அரசு கேட்குறேன், நீங்கள் 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க, 3 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 1,000 கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா? அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா? வெள்ளம் வரும் தெரியும் இல்லை, வறட்சி வரும் தெரியும் இல்லை, அப்போ உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்து தான் ஆகணும், அது வேற. நானும் சொல்ல, மாநில அரசு உங்கள் கடமையே இல்லையா? என்ன பற்றாக்குறைங்க? இது திட்டமிடுதல், இது திட்டமிடுதல், இதுதான் உண்மையான திட்டமிடுதல். அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும், அடுத்த ஆண்டு வறட்சி வரும், விவசாயிகளுக்கு பண்ணணும்னு நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க. தேர்தலுக்கு முன்பு வந்து பிரதமர் மோடி 3-4 முறை வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க, அதே போல மத்திய அமைச்சர் எல்லாருமே தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனாலும் இந்த பட்ஜெட்ல தமிழகத்தின் பெயர் இடம்பெறல, தமிழகத்துக்கு வந்து தனியாக நிதி ஒதுக்கல அப்படிங்கறதா. கேரளா பேரும் வரல, கர்நாடகா பேரும் வரல, மகாராஷ்டிரா பேரும் வரல, மத்திய பிரதேசம் பேரும் வரல, ராஜஸ்தான் பேரும் வரல, இமாச்சல் பேரும் வரல, டெல்லி பேரும் வரல. அப்போ எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்லை, சொல்றது பட்ஜெட்டில் ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையா? அப்போ நிதி வருது இல்லை, திட்டங்கள் வருது இல்லை, அப்புறம் பேர் வருது இல்லை, அது என்ன அரசியல்? அது பேர் வரல, எல்லா மாநிலம் நிதி வருது. இப்போ இல்ல இப்ப ஆந்திரா இல்ல 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 இப்ப அதாவது இல்ல இல்ல எல்லா மாநிலத்திலையும் பேர் சொல்றதுக்கு, அதாவது ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பட்ஜெட் பண்ணுறாங்க, அது எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்தந்த மாநிலத்தில் இந்தந்த திட்டம், அந்த மாநிலம் அந்தந்த திட்டம்னு பட்ஜெட்டில் சொல்ல முடியாது. 48 லட்சம் கோடி, அதில் 100 தொழில் திட்டங்கள் இருக்குது, தொழில் பேட்டைகள் இருக்கு 100, அதில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 கிடைக்க போகுது. அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க, அதில் அதில் எங்கே என்னன்னு பேசி தானே பண்ணணும். எவ்வளோ கொடுத்தா தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கொடுத்தா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லை, தெரியாமல் பேசக்கூடாது. இல்லை இல்லை நீ இல்லை தெரியாமல் பேசக்கூடாது. எது கடந்த ஆண்டை விட மற்ற எந்த மாநிலத்தோட குறைவாக இருக்குது? ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா?
அது வர நான் சொல்றேன்னு சொல்றேன். ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம், ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம். ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி ஆந்திராவை பத்தி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் தான் இருக்கு, சட்டத்தில் இருக்கு. அதான் ஆந்திரா பேர் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் பேரை சொல்லுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு அது நீங்க வர ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை நிச்சயமா நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் உச்சமாக அடைக்கி என்னங்க அடைக்கி வாசிக்கல புரியல எங்களுக்கு என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்க, அது நாங்கள் பேசிடுறோம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களேன். இல்ல நீங்க எந்த மீடியா, நீங்க எந்த மீடியா, நீங்க இல்ல 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 நீ எந்த மீடியா கேக்குறேன், இல்ல இல்ல அது கேக்குறேன் அப்படி சொல்லல, எந்த மீடியான்னு கேக்குறேன் இல்ல. ஏன்னா நான் பதில் சொல்லிட்டேன், அதுல திருப்பி 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 ஒரு மாதிரி பதில் வரணும் எதிர்பார்க்கறேன்னா ஆளுங்கட்சி கொடுக்குறாங்க எவ்வளவு நிதி ஒதுக்கிக்கிறாங்கன்னு நீங்க அக்கௌண்ட்டா சொல்றீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதிகமா நிதி ஒதுக்கீடு இப்போ என்ஆர்இஜிஎஸ் வருது, அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் இஷ்யூஸ் வருது, எல்லாமே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்போதான் பட்ஜெட் செஷன் நடந்து பட்ஜெட் பாஸ் பண்ணணும், அது வரப்போது தெரிய போகுது எவ்வளோ எவ்வளோ ஒன்று இருக்கு. இல்லை அது தெரிஞ்சதுதான் நிச்சயமா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ரயில்வேலேயே கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற துறையில கொடுக்க மாட்டாங்களா? பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லல, பேர் சொல்லல, பேர் சொல்லலன்னா என்ன ஒண்ணு புரியல எனக்கு. தமிழகத்தை தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கின்றது. தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன், கொங்கு மண்டலம் பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலத்துல தொழிற்சாலை மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, ரஞ்சத்தினால கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது, தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது, அத்திக்கடு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றல, மணல் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கனிம வளத்தை கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது, மேயர் ரிசைன் பண்ணுறது காரணம் என்ன, ரோடு ஒண்ணுமே இல்லை, குடிநீர் இல்லை, இவ்வளோ பிரச்சனை சொல்றேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி திருப்பி கேள்வி என்ன கேள்வி 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 கேட்டுருக்கீங்க. ஆமா வேற என்ன தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. இது கோயம்புத்தூருடைய மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், கேட்கல. நீ கேட்டிருக்கலாமே. கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமாக இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்குவோம், இது மட்டும் கிடையாது. இல்லை இன்னொன்று, இன்னைக்கு மாலையில் நீங்கள் கேட்க உங்கள் ஆசை ஆசையாக கேட்ட கேள்விகளாக மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போகிறாங்க. அவங்க அமைச்சர் வர போகிறார், மத்திய அமைச்சர் வராரு, அவங்க நீங்கள் என்ன கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்குங்க. நான் இங்கே தமிழ்நாடு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன் நான். அதனால் இது வந்து இன்னி இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி. இது எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு ஆதங்கம் இருக்குது எனக்கு. அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலன்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம். தொடக்கத்திலிருந்து எங்கள் நிலைப்பாடு நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது, ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த உடைய கொள்கைகளை விட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாமல் இப்போ வந்து நீட் தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல. அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலைகள் இன்னும் கூடுதலாக வரும். ஆண்டுதோறும் நீட்டுனால 2,00,000 கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு 5,00,000 ரூபாய் 6,00,000 ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில்.
இப்போ 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு, ஏழைங்களுக்கு இல்லை. பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்குலாம் இல்லை. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான், மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை. இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அது குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இது நம்மளுடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான். ஏன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை. ஸோ இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும், அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியினுடைய கொள்கைங்க, எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். எதுங்க, நான் 10 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்ததுதான் என்னப்பா. அதனால சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன், என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இதுவாகிட்டு கான்செப்டே எனக்கு புரியும். கோவையில் நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளோ நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்குலாம் புரியல, எனக்கு இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நான். கேரளா மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ஒரே விஷயம், தமிழகத்தில் வந்து இந்த தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு வந்து அரசு சார்பாக பாராட்டு விழா வைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை விடுத்து இப்போ தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கிறாங்க. இதை தான் நான் ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அதில் அந்த பள்ளிக்கூடம் முதல்வர்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க, ஆசிரியர்களோ வேறு யாரும் கூப்பிடல அதில். ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா, தனியார் பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதிலுடைய தாளாளர், அதில் ஒரு நிறுவனர், அதனுடைய முதல்வர், அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்கது, இது அந்த விழாவை நிறுத்தணும். அதாவது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் 19 பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தது. இன்னைக்கு 3-2 விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள், 3-1 விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க, மூடிட்டு வராங்க. இது வந்து அரசினுடைய தோல்வியை தான் நான் பார்க்குறேன். இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட், நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட், த சக்சஸிவ் கவர்மெண்ட். ஏன்னா நீங்கள் கல்வி கொடுக்கறது வந்து அரசினுடைய கடமை. அது கல்வி இலவசமாக தரமாக அரசு தான் இலவசமாக கொடுக்கணும். அதிலிருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது, இது நீங்கள் உங்களையே நீங்கள் தண்டிக்கிறது. அவங்க தண்டனை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்க போகிறதில்ல, உங்களே நீங்கள் திட்டிக்கிறது சமாளது. அதனால் இது நாங்கள் தோத்துட்டோம், எப்படி அரசு அமைச்சர் நாங்கள் தோத்துட்டோம், எங்கள் துறை தோத்துடுச்சு, கல்வித்துறை தோத்துடுச்சு, அதனால தான் நாங்கள் தனியார் துறைக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம்னு. இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். முடிச்சிடலாமா? நன்றி. இன்னைக்கு மாலையில் எல்லாம் கேள்வி கேட்டுருங்க.